தேவனோட ராஜ்யம் எங்கோ மேல் உலகத்துல இல்ல. இயேசு கொல்லப்படுவார் அப்படிங்கறது உறுதியாக தெரிஞ்சப்போ அவருடைய சீடர்களுக்குள் தோன்றிய ஒரே கேள்வி என்னன்னா, ஆன்மீக செயல்முறைங்கிறது ஒரு குழு வழிபாட்டு முறை அல்லது ரசிகர் மன்றம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவரோட வார்த்தைகளின் சாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நேரம் இது. இயேசுன்னு நாம சொல்றப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனை நாம குறிப்பிடல. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஒரு குறிப்பிட்ட சாத்தியத்தை இங்க நாம சொல்றோம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த சாத்தியத்தை தனக்குள்ள மலர அனுமதிப்பது அவசியம். ஏன்னா இன்னைக்கு மதத்தின் பேரால மக்கள் ஒருவருக்கொருவர் உயிரை எடுக்க தயாராக இருக்கிறாங்க. தெய்வீகத்திற்கான உங்க விருப்பங்கள்ல நாம மனித நேயத்தை இழக்கிறோம். இயேசுவோட போதனையின் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், யார் உங்களுக்கு சொந்தம் யார் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம வாழ்றது. அப்பதான் ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவார். அவர் தெளிவா சொன்னார், தேவனோட ராஜ்யம் எங்கோ மேல் உலகத்துல இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னார். ஆரம்ப கால சத்சங்கங்கள்ல மட்டுமே உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து போவது பற்றி இயேசு பேசினார். போதுமான மக்கள் அவரை வந்தடைஞ்ச பின்னாடி அவர் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் அவருடைய போதனையின் முக்கிய அம்சம். துரதிருஷ்டவசமா 99% மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற அருமையான ஒன்ன பார்க்க தவறிடுறாங்க. அது எங்கேயோ தொலைவில் இருந்தா அவ்வளவு தூரம் நீங்க பயணம் செய்ய விரும்ப மாட்டீங்க. ஆனா அது இங்கேயே இருக்கிறப்போ நீங்க அதை தவற விட்டா அது ரொம்ப பெரிய சோகம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்தா அதை நீங்க ஆராயணும், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள அந்த பரிமாணத்தை அணுகும் அறிவியல் முறைகள் நிறையவே இருக்கு. அது படைப்பின் மூலம் நீங்க சுமக்கும் உடல் உள்ளிருந்து உருவாக்கப்படுது. விஞ்ஞானத்தை முன்வைக்க இயேசுவுக்கு தனது வாழ்க்கையில போதுமான நேரம் இல்லாத காரணத்தால அவர் விசுவாசத்தை பத்தி பேசினார். ஏன்னா அது ஒரு விரைவான வழி. குழந்தைகள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்கன்னு அவர் சொன்னப்போ அவர் சின்ன குழந்தைங்களை பத்தி பேசல. அவர் எல்லாவற்றையும் பற்றி முன்கூட்டியே முடிவுகளை எடுக்காமலும் பாரபட்சம் பார்க்காமலும் இருக்கும் குழந்தை போன்றவர்களை பத்தி பேசினார். ஏன்னா நீங்க முன்கூட்டியே எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாதான் இருக்கணும். ஏன்னா உங்களோட எந்த முன்முடிவுகளுக்கும் வாழ்க்கை பொருந்தி வராது. பல முன்முடிவுகளை கொண்ட ஒருவருக்கு வாழ்க்கையோ அல்லது வாழ்க்கையின் மூலமோ பலன் அளிக்காது. அந்த சுமைய நீங்க இறக்கி வச்சீங்கன்னா பின் அதுதான் எளிய வழி. அவருடைய வாழ்க்கையோட முடிவுல இயேசு கொல்லப்படுவார் அப்படிங்கறது உறுதியாக தெரிஞ்சப்போ அவருடைய சீடர்களுக்குள் தோன்றிய ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க உங்க உடலை விட்டு வெளியேறி உங்க பிதாவின் ராஜ்யத்திற்கு செல்லும் போது நீங்க அவருடைய மடியில வலது புறத்துல உட்கார்ந்திருப்பீங்க, நாங்க எங்க இருப்போம், எங்கள்ல யார் உங்க வலது புறத்துல இருப்பாங்க? அவர்களின் குருவை அவர்கள் கடவுளின் மகனாக பார்த்தார்கள். அவர் ஒரு பயங்கரமான மரணத்திற்கு ஆளாக போகிறாரா? அதுதான் அவங்களோட கேள்வியா இருந்துச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய தரத்தை பாருங்க. அவர் இந்த குணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்தினார். எல்லாருமே அவரை எந்த வழியில இழுக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்லை. அவர் விரும்புவதை நிறைவேற்றுவதற்கான அவரது நோக்கம் தொடர்ந்தது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க முதல்ல நிக்கிறவங்க அங்க கடைசியா நிப்பாங்க, இங்க கடைசியா நிக்கிறவங்க அங்க முதல்ல நிப்பாங்கன்னு அவர் சொன்னார். அவர் ஏற்றத்தாழ்வுகளை அழிச்சார். இது முண்டியடித்துக்கிட்டு சொர்க்கத்திற்கான உங்களின் வழியை கண்டுபிடிப்பது பற்றி அல்ல. உள்முக பயணத்துல தூய்மை மட்டுமே வேலை செய்யும். இயேசுவின் உணர்வு வாழட்டும்.
நம்பிக்கை முறைகளுக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கைய பார்க்கும் நேரம் இது. எல்லாவற்றுக்கும் மேல படைப்பின் மூலம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க அதை செயல்பட அனுமதிச்சா எல்லாமே இணக்கமா இருக்கும். அதுதான் அவருடைய போதனைகளோட அடிப்படை. இயேசுவோட வார்த்தைகள் உலகத்திற்கு அதிக தியாகத்தையும் பக்தியையும் அன்பையும் கொண்டு வந்திருக்குது. ஆனா அவருடைய வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான அம்சம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுதான் அவருடைய போதனைகளின் அடிநாதமாக இருந்திருக்குது. அது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு ஆன்மீக செயல்முறை. ஆன்மீக செயல்முறைங்கிறது ஒரு குழு வழிபாட்டு முறை அல்லது ரசிகர் மன்றம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு தனிநபர் தேடல். இது யோகாவின் சாராம்சம். கிழக்கத்திய கலாச்சாரங்களோட ஆன்மீக செயல்முறை. துரதிருஷ்டவசமா இயேசு பேசிய ரொம்ப முக்கியமான கூறுகள் இப்போ வலுவழந்து போயிடுச்சு. அவரோட வார்த்தைகளின் சாரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நேரம் இது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே இயேசுவின் உணர்வு வாழட்டும்.